வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல் நேயர்கள் பல்வேறு செய்திகளை கேட்டு வரும்போது சங்க இலக்கியங்களை பற்றி கூறுமாறு பலர் கேட்டுக்கொள்வார்கள். நாமும் அவர்கள் கேள்வியை தொடர்ந்து சங்க இலக்கியத்தில் வருகின்ற குறுந்தொகை, நற்றினை, கலித்தொகை போன்றவை பற்றி பேசி வருகிறோம். இன்று நாம் காண இருப்பது புறநானூரிலே ஒரு பாடல். இதற்கு முன்னர் யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற பாடலை பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிற பாடல் என்ன அப்படின்னா, பாடலை பாடிய பெருமகனாருடைய பெயர், புலவருடைய பெயர் நரி வெறு தலையார். இது என்ன புது பெயராக இருக்கே அப்படின்னு வச்சுருக்கலாம். அதே போல் அவர் யாரை போய் பாடினார் அப்படின்னா, சேரமன்னன் கோப்பெருஞ் சேரல் இரும்புரையைக் கண்டு பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இது புறநானூற்றில் ஐந்தாவது பாடல். சேரமான் கருவூர் ஏறிய உள்வாழ் கோப்பெருஞ்சேரல் இரும்புரையைக் கண்ட ஞான்று நின் உடம்பு பெறுவாயாக என அவனை சென்று கண்டு தன் உடம்பு பெற்று நின்ற நரி வெறு தலையார் பாடியது. இதனுடைய திணை பாடான் திணை, பாடப்படுகின்ற ஆண்மகனுடைய புகழை கூறுவது. துறை செவியறியுறு, அதாவது அவர்களுக்கு அறம் பற்றி கூறுவது. பொருள்மொழி காஞ்சி என்றும் கூறுவது வழக்கம். இதில் என்ன செய்தி சொல்லப்படுகிறது? பொருள் வேண்டித்தான் செல்கிறார் புலவர் அரசனிடத்தில். ஆனால் எனக்கு பொருள் கொடு என்று கேட்பதை காட்டிலும் நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த மன்னனுடைய வீரத்தையும் ஆற்றலையும் புகழ்ந்து மன்னா நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தைரியமாக ஒரு புலவன் எடுத்து சொல்கிறான் என்று சொன்னால் தமிழ் வீரம் எத்தகையது என்று பாருங்கள். நரி வெறுத்தலையார் சேரமன்னனிடத்தில் பாடுகின்ற போது ஒரு வார்த்தை சொல்கிறார், கருமையான எருமைகள் போன்ற நிறத்தை உடைய. எருமை கருமைங்கிறது நமக்கு தெரியும். கற்கள் பொருந்திய கோட்டை உனக்கு அமைந்திருக்கிறது. அங்கு யானை கூட்டங்களெல்லாம் பசுக்களைப் போல் அழைகின்றன. நீ காட்டின் நடுவே மலையின் அருகில் உன்னுடைய நாட்டை அமைத்திருக்கிறாய். ஆக கருங்கல் கோட்டை இருக்கிறது, யானை கூட்டங்கள் பசுக்களைப் போல மேய்ந்து கொண்டிருக்கின்றன, காடு உனக்கு அரணாக திகழ்கிறது. இப்படிப்பட்ட இடத்தில் உன்னுடைய நாடு அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. இந்த நாட்டில் நீ எத்தகைய முறையிலே ஆட்சி செய்ய வேண்டும் தெரியுமா? முதல்ல அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் அன்பையும் அருளையும் ஒழித்தவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். எனவே நீ அவர்களுடைய தொடர்பை ஏற்றுக்கொள்ளாதே. அன்பும் அருளும் தான் உலக வாழ்க்கைக்கு வேண்டியவை. இவற்றை இழந்தவர்கள் நிறையம் புகுவார்கள். நிறையம் என்பது நரகம். சரி, நீ இவர்களோடு தொடர்பு வைத்து கொள்ள வேண்டாம், நட்பு வைத்து கொள்ள வேண்டாம் என்றால் உன்னுடைய நட்பு யாரோடு இருக்க வேண்டும்? குழந்தையை பேணுகின்ற தாய் எப்படி அன்போடு இருப்பாளோ அதுபோல நாட்டை பேணுகின்ற நீயும் நல்லவர்களோடு இருந்து நாட்டை பேணுவாயாக என்று இந்த பாடலை முடிக்கிறார். பாடலுடைய அருமையை பாருங்கள். குழந்தையை பேணுகின்ற தாயின் அன்பு போல நாட்டை பாதுகாக்க வேண்டும், அருளையும் அன்பையும் இழந்தவர்கள் நரகம் புகுவார்கள் என்பது தெரியும், அவர்கள் நட்பை நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது. உன் நாடு காட்டில் கற்களால் சூழப்பட்ட கோட்டையோடு பசுக்கூட்டம் போல யானைகள் தெரிகின்ற வலிமையும் வல்லமையும் உடையவராக நீ இருக்கிறாய். எனவே நீ செய்ய வேண்டியதெல்லாம் தீயோர் நட்பை விட்டு நல்லோர் நட்பை பெறுவாயாக, நாட்டை காப்பாயாக என்று பொருள் பெறச் செல்லுகின்ற நரி வெறுத்தொலையார் என்ற புலவர் மன்னனை பார்த்து பாடுகிறார். இந்த பாடலுடைய பொருளை பார்க்கிற போது நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், தனக்கு பொருள் கிடைத்தால் போதும் என்று நினைக்காமல் நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், மன்னன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பாடுகின்ற அந்த தன்மை
2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ் புலவன் வாயிலிருந்து வருகிறது என்று சொன்னால் எத்தகைய பெருமை மிகுந்தது. இதோ பாடலை பாருங்கள். எருமை என்ன கருங்கல் இடைதொரு, ஆணின் பறக்கும் யானைய முன்பின் காணக நாடனை, நீயோ பெருமை நீர் ஓர் ஆகலின் நின்னொன்று மொழிவல், அருளும் அன்பும் நீக்கி நீங்கா நிறையம் கொள்பவரோடு ஒன்றாது, காவல் குளவி கொள்பவரின் ஓம்புமதி அளிதோதானே அதுபரல் அருங்குரைத்தே. இத்தகைய சிறப்புடையதுதான் புறநானூற்றில் வருகின்ற பாடல்கள். தொடர்ந்து புறநானூற்று பாடல்களில் சொல்லப்படுகின்ற அரிய கருத்துக்களை காண்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து